திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் அரசு இசேவை மையத்தில் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் நோய் பரவும் அபாயம் நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இசேவை மையங்களை முறையாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது மயிலம் செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வருகின்ற அரசு இசேவை மையத்தில் ஒரே நேரத்தில் அதிகமான பொதுமக்கள் கூடுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இசேவை மையங்களையும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஒரு பகுதியில் அரசு இசேவை மையம் இயங்கி வருகின்றது. இங்கு பல்வேறு பணிகளுக்காக தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் ஊரடங்கு காலங்கள் முடிந்த நிலையில் அனைத்து இசேவை மையங்களும் மூடிய நிலையில் இந்த ஒரு இசேவை மையம் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் அதிகமாக ஒரே நேரத்தில் கூடுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படுகின்றது. குறிப்பாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடங்கிய நிலையில் பெற்றோர்கள் ஆதார் அட்டை எடுப்பது மற்றும் ஆதார் அட்டையில் பெயர் சேர்ப்பது நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பெற்றோர்கள் கூடுகின்றார்கள். பெற்றோர்கள் வரும்போது இங்கு குழந்தைகளை அழைத்து வந்து நாள் கணக்கில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக மூன்றாவது கரோனா அலையில் குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு இருக்கும் என்று கூறப்பட்டு வருகின்ற நிலையில் இங்கு வருகின்ற பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து நாள் கணக்கில் காத்திருப்பதால் குழந்தைகளுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்படுகின்றது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இசேவை மையங்களையும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கேப்டன் டிவி செய்திகளுக்காக திண்டிவனத்திலிருந்து டி சி முருகன்.